சரி பாட்டி நீ யாரு நல்ல கேள்வி கேட்ட போனி என் பேராண்டிய பாதி ஆட்டத்தை கழட்டி விட்டீங்களே நான் தான் அவன் அது சரி இது என்னடா இது வந்து விஜய் டிவி ஆமா எதுக்கு இதெல்லாம் அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க ஏங்க இது வந்து பிபி ஜோடிகளோட ஃபைனல்ஸ் யார் யாரெல்லாம் ஃபைனல்ஸ் னு தெரியுமா உங்களுக்கு மண்ணண்ணே வேப்பண்ண வளக்கண்ணே எவன் ஜெயிச்சா எனக்கு அண்ணே டேய்னா ஐயா அட டேய் நீ பாக்க நல்ல அம்சமா அழகா இருக்கறே பேசினாலும் நல்லா பேசுறே ஆனா சேர்வாரோட சேர்ந்து ஏண்டா ஆங்கரிங் பண்றே நீ தனியா ஆங்கரிங் பண்ணேன் வை சிவகார்த்திக் ரேஞ்சுக்கு போவே ஆனா கண்டவனோட சேர்ந்து ஆங்கரிங் பண்ணேனா தாடி பாலாஜி வந்து ஆவே ஷூ ஷூ மகேஷன் இந்த பாட்டிக்கு எனக்கு இந்த சம்பந்தம் இல்லனே பா நான் சொல்லலப்பா எனக்கு எதுக்கு வம்பு ஊர் உலகத்துல அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அரசல் பரசல என் காதுல விழுந்துச்சு அத சொல்ல வந்தேன் அதுக்குள்ளேயும் டே அவன அனுப்புடா அவன் பக்கத்துல இருந்தா ஒரு மாதிரி பாக்குறான் எனக்கு பிடிக்கல யார நீதே போடி போடி பாக்கதவளை கலட்டிச்சிருக்கி அட போடா பாக்கத்த பயமாவனே பாகுந்தி வெண்ணைய திச்சி தேச்சிப்டுவேன் ஜாகிரதே பேச வந்துட்டான் பேச ரமேஷ் இருக்கானே அவன பத்தி என்ன பேசுறாங்க தெரியுமா ஊர்ல என்ன பேசுறாங்க அவன் மத்தவங்க எல்லாம் வந்து அவங்க பேரை மேல போட தூக்கி போட்டு கீழ போட்டு உருட்டி உருட்டி பண்றோமே நான் மட்டும் ஏன் சம்யுக்தாவ அப்படி தூக்கி போட்டு ஆட கூடாது அப்படி நேரா போய் டான்ஸ் மாஸ்டர் கேட்டான் அந்த டான்ஸ் மாஸ்டர் என்ன சொன்னான் அதுக்கு என்ன தங்கமா செஞ்சிருவான் சொல்லிப்ட்டு அவன் போனதுக்கு அப்புறம் இவனுக்கு கத்திய தூக்கிட்டே சொல்றது தெரியாது சம்யுக்தாவ தூக்கிட்டு எப்படி சொல்லிட்டுவான்னு கேக்குறான் ஏப்பா இது நான் சொல்லல மணி மாஸ்டர் தான் சொன்னா அவனை போய் கேளு எனக்கு எதுக்கு வம்பு पता இவர் காலே இவதான் சின்ன தர நயன்தாராவா இவ நயன்தாரா நயன்தாரான்னு சொல்றதுனால தான் オリジナル நயன்தாராக்கே மவுசா சரி அந்த விளக்கம் மத்த கீழ போட்டு சொல்லி திரியற சிரிக்கி அவ தெரிடி கிறுக்கி இவ எல்லாரும் மோட்டண்டா ஆனா அங்க இருக்குது பத்தியா அழகா அது ரொம்ப நல்ல பிள்ளை அது எனக்கு போன் செஞ்சி ஆயா உங்க பேராண்டி சுரேஷ் சக்கரவர்த்தி இருக்கானே அவன் எவ்வளவு கியூட்டா ஸ்வீட்டா ஹாட்டா இருந்தா அவன் மட்டும் வந்திருந்தான் வை இவனுங்கெல்லாம் வாயெல்லாம் நல்லா தெச்சிருப்பேன் அப்படியா நீ வந்து எல்லாருக்கும் ஏதாவது சூனிய முடிக்கிட்டு இருக்க அதனால வந்து உனக்கு யாரும் இல்லைன்ற தைரியம் உனக்காகவே ஒருத்தனை நாங்க இறக்கியிருக்கோம் அவன் மட்டும் வந்தான் உன்னை காலி பண்ணிருவான் வடக்கம்பிக்கு பேண்ட் செட்டு தைச்சு போட்ட மாதிரி பப்பரக்கான தலைய விரிச்சிட்டு வந்திருக்கான் யாரா அது செப்டிக் டாங்கிக்கு சேலை கட்டினா மாதிரியே இருக்குது செப்டிக் டாங்கி செப்டிக் டாங்கினே செருப்பு பிஞ்சிரும் ஐயா அட நீயா நான் பேரன் ஐயோ இவனே என் பேரன் தான் சுரேஷ் சக்கரவர்த்தி என் மக வைத்து பேரன் இவன் என் மக வைத்து பேரன் அதெல்லாம் கடக்கட்டும் பாட்டிய பாக்க இவ்வளவு நாள் கழிச்சு வரியே என்னத்த வாங்கிட்டு அந்த வரும்போது வெளில திட்டுதான் வாங்கிட்டு வந்தேன் உன்ன எதுக்கு திட்டுறாங்க உள்ள விட மாட்டான்டாங்க ஆட போட போக்கத்தவனே இங்கனே பிக் பாஸ் ஷோல சுரேஷ் சக்கரவர்த்தி பெரிய ஸ்டார் அவன் பேரை சொல்லி அவனுக்கு அசிஸ்டன்ட் சொன்னா உள்ளார விட்டுருப்பாங்கல்ல சொன்னனே அவனே வனிதா அசிஸ்டன்ட் அவனுக்கு நீ அசிஸ்டன்டான அடிச்சு வெளில அனுப்புறானுங்க அருவாமனையில கிறுகிறுகுன்னு அறுத்துருவேன் கல்லு காஞ்சுகிட்டு தோச்சு காயப்பட்டுருவேன் சாரிடி சாரிடி மெஜாரிட்டி மென்டல் கொஞ்ச நேரம் முடிச்சிடுறேன் ஆயா ஐயோ ஆயா பர்ஃபார்மன்ஸ் தெரிக்குது ஆயா நான் வந்து எப்படியா உள்ள வந்தேன் நீ எப்படி உள்ள வந்த நான் ரம்யா கிருஷ்ணன் உள்ளார விட்டாங்க ஏண்டி இங்க வா ரம்யா கிருஷ்ணனா
அங்க பாரி பொமகரனேட் ஜூஸ் மாதிரி பலபலன் இருக்கு அவங்க எங்க பராமரிப்பு இல்லாத பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்க நீ எங்கடி ஆயா அசிங்கத்துக்கு பேசினா வாய தெச்சி பண்ண ஆயா திருக்கி பயமா அவனே ஆயா போடா சரி ஆனா இருக்கடா எதுக்கு என்ன வர சொன்னே நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா தெரியுமே டிவில மூஞ்ச காமிச்சி ரொம்ப நாள் ஆச்சு மூஞ்ச காமிச்சி 3900 வாங்கி போலாம்னு வந்திருப்பேன் அட அதுக்கு இல்லடா தெரியுமே ஸ்பெஷல் 퍼ஃபார்மன்ஸ் அதுவும் கிடையாது மதிய சாப்பாடு வரதுக்கு வாகன ஏற்பாடு அது மட்டும் தான் போடுவாங்க விஜய் டிவில அது இல்லடா ஹாயா சரி அப்ப எதுக்கு நீங்க வந்த சொல்லு என் பேராண்டி சுரேஷ் சக்கரவர்த்தியும் அந்த குட்டி வனிதாவும் அட்டகாசமா ஆடிட்டு இருந்தாங்களே அவங்க ஆட்டத்தை ஆப்லயே நிறுத்திட்டு வெளியில அம்ச்சிட்டாங்களே ஆமாயா அவங்க நல்லா ஆடுனாங்க அதனால தான் அம்ச்சாங்க நல்லா அண்ணே ஏண்டா அனுப்புறா ஆ டான்ஸ் ஆட சொன்னா நல்லா வாயாடுறாங்க அதனால தான் பாதியில அம்ச்சாங்க அவனே எலிவிஸ் வெச்சாங்களே பயத்துல பதறாத எலிமினேஷன் அது எலிமினேஷன் அதோட என்ன ஒரு அளவுடா அந்த எலிமினேஷன் பண்ணாங்களே அந்த ப்ரோமோ பிச்சிக்கிட்டு கோடி கோடியோ மக்கள் எல்லாம் பார்த்தாங்க ஆமா அந்த ப்ரோமோ இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆச்சோ மேடம் இந்த ஷோவோட புரோデューசர் புது வீடு வாங்கிட்டாங்க சூப்பர் சுரேஷி காசு இல்லன்னு ஃபோன் பண்ணி ரெண்டு பேரும் கடை வாங்கிட்டான் மேடம் போறவனே அவன் ஒரு படத்துல நடிக்கிறான் தெரியும் மேடம் படம் பேர் கூட எனக்கு தெரியும் வாழை தோட்டம் வயசான ஆண்டி கூட ஓட்டணும் ஒரு படம் பண்றான் மேடம் சொல்லாயா சரி ஆயா மாமனே எதுக்கு இங்க வந்த என்ன வெரிஃபிகேஷன் நீங்க வந்த இல்லடா நீ பிபி ஜோடி எல்லாம் பாக்கற இல்ல ஃபுல்லா ஒண்ணு விடாம பிபி ஜோடி பாப்பேன் எது கேட்டாலும் சொல்லுவேன் எது கேட்டாலும் பிபி ஜோடி பத்திகள் நான் சொல்லுவேன் சரி ரம்யா கிருஷ்ண வந்தா என்னத்தை பாப்பேன் அவங்க எவ்வளவு அழகா சிரிக்கறாங்கன்னு பாப்பேன் நக்குல் வந்தா என்னத்தை பாப்பேன் அவர் எவ்வளவு அழகா பாட்டு பாடுறாருன்னு பாப்பேன் சோம் வந்தா என்னத்தை பாப்பேன் அவர் என்ன காஸ்டியூம் போட்டு ஏஞ்சி கை தட்டறாருன்னு பாப்பேன் சுரேஷ் வந்தா என்னத்தை பாப்பேன் என்ன கேட்ட சுரேஷ் வந்தா என்னத்தை பாப்பேன் டிவி ஆஃப் பண்ணிய வேலைய பாப்பேன் ஆயா 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 சபாரே ஆயா வா எழுப்பு வாணுன்னு தான் உன போனா பட்டன் விடுறேன் இல்லட்ட வாந்திருப்பே வாந்தி ஆயா சரி வந்தல இருந்து பாக்குறேன் எதுக்கு நீ சாரிக்கே முறைச்சு நிக்கிற இப்ப என்னன்னவா அவன் ஆட்ட மாட்றான் ஆனா மார்க் அள்ளள்ளி போடுறாங்களே என் பேராண்டி ஆட்டத்துக்கு முன்னாடி அது என்னடா ஆட்டம் ஜாண்டி கஷ்டப்பட்டு ஏர்ல ஆடுற அவன் எங்க மாத்திரை போட்டு ஆடவே முடியாம கேர்ல ஆடுற இவன் எங்க பிரிச்சிருவேன் வழி நீ கேர்ல ஆடுவ ஜாகிரத சரி ஜூலி வரல வரல அதுக்கு டான்ஸ் தான் வரலன்னு பார்த்தா ஃபைனல் பார்க்க கூட வரல பாத்தியா ஆனா அந்த ஜூலிக்கு சென்ட்ரா எனக்கு ஒரே வித்தியாசம் தான் என்னையா சிம்பிள் தான் ஜூலி ஸ்டேஜ்ல டான்ஸ் மட்டும் தான் ஆடும் அதை தவிர்த்து எது பண்ண சொன்னாலும் பண்ணாது ஆனா அந்த சென்ட்ராயே எல்லாம் பண்ணுவா ஸ்டேஜ்ல டான்ஸ் பண்ண சொன்னா பண்ண மாட்டான் ஆனா நீ ரொம்ப ஏ சனாய் நகர் சன பண்ணி நடுவுல வாடி நடுவுல வா நடுவுல வந்து மார்க்கல நின்னடி ஆயா காமெடியில அப்படி இப்படிதான் இருக்கும் இன்னைக்கு நீ கடைசி எபிசோடு கோச்சிட்டு போனா கூட பரவாயில்லன்னு சொல்லிதான் ஏத்திருக்காங்க தைரியமா அடி பண்ணிக்கு நானாவது சன பண்ணி எறும்பு கடிச்ச எலும்பு மாதிரி இருக்கிறான் நாய்க்கு தூக்கி போட்டுறேன் ஜாகிரதா ஹாஜித் பாத்தியாயா ஆமாண்டா ஆமா அவன் சகலகலா வல்லவன்டாயரா ஆமாயா அவனுக்கு டான்ஸ் தெரியும் ஆமா பாட்டு தெரியும் ஆமா ஆக்டிங் தெரியும் ஆமா மோன ஆக்டிங் தெரியும் ஆமா ஜிம்னாஸ்டிக் தெரியும் ஆமா மிமிக்ரி தெரியும் ஆமா ஆனா இதெல்லாம் தெரியும் அவனுக்கு மட்டும் தான் தெரியும் இல்ல யாருக்குமே தெரியாதாயா வைத்தர்ச்சல் 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 கோபடா அங்க பாத்தியா ஐயோ நிஷா ஐயோ வேணாம்டா நான் எதிர்பார்க்கவே இல்ல நானும் எதிர்பார்க்கல இதெல்லாம் ஃபைனல் வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல ஆயா வந்துருச்சாயா இந்த ஷோலியே பெருசா ஆடுறது அவதான் சும்மா போய் சொல்லாத அது எங்க பெருசா ஆடுது வயசான பெருசா வச்சிக்கிட்டு போற ஆடுது நான் பாத்துக்கிறேன் ஐயோ கரெக்ட்டா புட்டு புட்டு வைக்கிறீ ஆயா ஆனா எல்ல என்ன வேணா சொல்லு அது ஒரு கார் பாத்தியா நம்ம தலைவன் சோமே அவர்தான் விஜய் டிவி சரியான பீஸ் என்னதான் நீ சந்தோஷமா இருந்தாலும் உன் மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்குது ஏன் ஆயா ஆமாண்டா பின்ன என்ன எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தா என் பேராண்டி சுரேஷ் சக்கரவர்த்தி ஆமா எப்படியாவது வந்து பினாலையில வந்து
அவன் பரிசு வாங்குவான், அதுக்காக வீடு கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். என்ன கொடுப்பாங்க? வீடு கொடுப்பாங்க. அதெல்லாம் அந்த காலம், இப்ப வீடு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பாதி விலைக்கு வாங்கின ரெண்டு பொக்கே கொடுப்பாங்க, ரெண்டு ஜட்ஜஸ் வந்து கைய கொடுப்பாங்க, இது மட்டும்தான் இப்ப கொடுப்பாங்க. அது இல்லாட்ட போகுது. ஆனா நம்மள நிறைய ஷோல எடுத்துப்பாங்கல்ல. என்னது நீ பண்ண வேலைக்கு போன கூட இருந்ததுக்கு அப்புறம் எடுக்கவே மாட்டாங்க விஜய் டிவில இருந்து. ஆனா படா என் போன எடுக்கட்டா போட்டோம், அது பரவாயில்ல. ஆனா என் பேராண்டி அவன் லெஜண்ட், அவன் பெரிய ஆக்டர், அவன் சூப்பர் சர்பே சுரேஷ் சக்கரவர்த்தாண்டா. அவன் போன் பண்ணாங்கன்னா இவன் எடுக்காம இருக்க முடியாது. ஆயா அவன் நம்பர் எல்லாம் விஜய் டிவி டெலீட் பண்ணி நாலு நாள் ஆகுதா, அவனா வாட்டரா கேட்டு அந்த ஷோக்கு வந்துக்கிறாயா? ஒன்னு எலிமினேட் பண்ற மாதிரி எடுப்பட்ட சிரிக்க பாயமா அவனை. ஏனே அட வெட்டி போட்டு வேண்டாம், அவனை கட்டாயம் வாரவனை.